2000 மது பாட்டில்களை காரில் கடத்தி வந்த கடத்தல் மன்னர்கள் போலீசாரை கண்டதும் காரை தாறுமாறாக ஓட்டிய கடத்தல்காரர்கள் மடக்கி பிடித்து கைது செய்த தனிப்படை போலீசார் எங்கே நடந்தது காணலாம் இந்த செய்தி தொகுப்பில். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலிருந்து நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு புதுச்சேரி மாநில சாராயம் மற்றும் மது கடத்தல் அதிகரித்துள்ளதாக நாகை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை தடுக்க நாகை தனிப்படை போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் வடக்கு பொய்கை நல்லூர் அருகே வேகமாக சென்ற காரை தனிப்படை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றுள்ளனர். போலீசாரை கண்டதும் வீதியில் என்ன செய்வதென்று தெரியாமல் காரை தாறுமாறாக ஓட்டி அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றுள்ளனர். அவர்களை ஜீப்பில் விரட்டி சென்ற போலீசார் சித்தர்கோவில் அருகே மடக்கி பிடித்தனர். காரை சோதனை செய்தபோது காரின் டிக்கியில் சுமார் 2000 பாட்டில்களில் புதுச்சேரி சாராயம் மற்றும் மதுபானங்கள் கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார், இருசக்கர வாகனம் மற்றும் மதுபானங்களை பறிமுதல் செய்த தனிப்படை போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட காரைக்கால் விடுதியூரை சேர்ந்த கார்த்திகேயன் மற்றும் கருணாகரன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். சர்வசாதாரணமாக நடைபெறும் புதுச்சேரி மது கடத்தல் சம்பவம் நாகையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.